தந்தை ஊடக இணையர்களுக்கு மீண்டும் ஒரு முறை வணக்கம் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய நாளில் மலேசியாவிலிருந்து திரு அலெக்சாண்டர் அவர்கள் நற்செய்தி பணிக்காக தமிழகம் வந்திருக்கிறார் அவரை நாம் கண்டு ஆண்டவர் அவரது வாழ்வில் செய்த அற்புதங்களையும் அவர் மூலமாக நிகழ்ந்த அற்புதங்களையும் நாம் தெரிந்து கொள்ளப் போகிறோம் வாருங்கள் அவரோடு பேசுவோம் ஐயா வணக்கம் வணக்கம் எல்லாத்துக்கும் வணக்கம் ஐயா நீங்கள் மலேசிய நாட்டிலிருந்து அதாவது கடந்த காலங்கள்லாம் பார்த்தா ஐரோப்பிய நாடுகள்லேருந்து இங்கே இறைப்பணி ஆற்ற நிறைய பேர் வந்தாங்க இறைப்பணியும் செஞ்சாங்க சமுதாய பணியும் செஞ்சாங்க அந்த வரிசையில் நீங்களும் இப்போ மலேசியாவிலேருந்து வந்திருக்கீங்கன்னு நான் நம்புகிறேன் நீங்கள் மலேசியாவிலேருந்து இங்கே வருவதற்கான காரணம் இறைப்பணி ஏன்னா இங்கேயும் இறைப்பணியால் நிறைய பேர் இருக்கிறாங்க நீங்கள் வந்து என்ன சொல்ல போகிறீங்க எனக்கு முத முத எனக்கு இந்த அழைப்பு ரொம்ப ஒரு சந்தேகமாக இருந்துச்சு இந்த முதல்ல மூன்று மாட்டி நான் சென்னைக்கு வந்துட்டேன் பத்து வருஷ காலத்தில் ஆனால் எனக்கு கருத்துரை எனக்கு இந்த அழைப்பை கொடுக்கும்போது அதே நேரத்தில் எனக்கு ஒரு சுகமும் சேர்த்து கொடுத்துருக்கிறாரு அந்த சுகத்தை மற்றவங்க எல்லாத்துக்கும் போய் சேர்க்க வேண்டும் சொல்லி அது என்னோட முதல் நோக்கமாக இருந்துச்சு அதே நேரத்தில் இறைப்படையும் சேர்த்து செய்யலாம் அப்படிங்கிறது தான் என்னோட நோக்கம் நீங்கள் உங்களுடைய சொந்த ஊரில் மலேசியாதான் ஆமாம் நாங்கள் பிறந்தது எல்லாமே மலேசியாவில்தான் தான் எங்கள் பெற்றோர்களும் பிறந்தது மலேசியாவில்தான் தான் உங்கள் குடும்ப சூழல் சொல்லுங்கள் உங்கள் இருந்து எப்படி கடவுளை நீங்கள் கண்டுகொண்டீர்கள் அதை பற்றி சொல்லுங்கள் எங்கள் குடும்பத்தில் எங்கள் பெற்றோர்களோடு சேர்த்து நாங்கள் மொத்தம் ஏழு பேர் பதினெட்டு வயசு வரும்போதே ஒரு நச்செய்தி மூலியமாக ஆண்டவராக இயேசுவை சொந்த இரட்சகராக எங்களுக்கு ஏற்றுக்கொள்ளத்துக்கு வாய்ப்பு கிடைத்தது அந்த சபையில் அப்படியாக படிப்படியாக எங்களோட ஆவிக்குரிய வாழ்க்கையை ரெண்டு வருஷத்தில் நாங்கள் கொண்டோம் வளர்த்து கொண்ட போடிலும் எங்களோட தவப்பினார் கொஞ்சம் தாமதப்படுத்தினார் ஆனால் மற்ற ஆறு பேரும் அந்த ரெண்டு வருஷத்தில் ஆண்டவர் ஒரு இயேசுவை முழுமையாக ஏற்றுக்கொண்டு நாங்கள் அப்படியாக கடந்து போனோம் பொதுவாக நாங்கள் இப்படி ஏற்றுக்கிட்டோம்லாம் சொல்கிறீங்க ஒரு சின்ன ஒரு புள்ளி இருக்கும் இல்லையா இந்த இடத்துல நான் மாறினேன் இந்த வசனத்தால் மாறினேன் இந்த நிகழ்வால் மாறினேன்னு ஒரு நிகழ்வு இருக்கும் இல்லை ஏதாவது இருக்கும் அதை பற்றி சொல்கிறேன் ஆனால் நாங்கள் வாழ்ந்த இடம் வந்து ஒரு மோசமான இடம் பல பல கெட்ட காரியத்துக்கு எல்லாம் அந்த சிட்டியில் அது ஒரு முக்கியமான சிட்டி அந்த மாதிரி பட்டணத்தில் நாங்கள் வாழும்போது எங்கள் குடும்பத்திலும் அந்த மாதிரி எங்களோடய மூத்த அண்ணனுகள் எல்லாம் அந்த மாதிரி ஈடுபட்டு இருந்தாங்க ஆனால் எனக்கு பதினெட்டு வயது வரும்போது நானும் அதில் போகக்கூடிய ஒரு காலகட்டமாகறேன் ஏன்னா சூழ்நிலை அப்படி தான் எங்களுக்கு இருந்துச்சு அந்த பதினெட்டு வயசு பத்தொன்பது வயசு வந்தவொடனே அந்த மாதிரி நண்பர்கள் அமையுவாங்க அந்த மாதிரி ஆனால் அந்த ஒரு இயேசுவை நான் தெரிந்து கொண்டு சபைக்கு போகும்போது அங்கே போதைகளை கேட்கும்போது என் வாழ்க்கை கொஞ்சம் மாறுதலாக இருந்துச்சு எங்கள் அண்ணன் வாழ்க்கையை பார்க்கும்போது மற்றவர்கள் வாழ்க்கையை பார்க்கும்போது கொஞ்சம் ஒரு மாற்றமாக இருந்துச்சு அப்போ அதுலேருந்து எங்கள் வீட்டில் உள்ளவர்களும் மற்றவர்களும் கவனிக்கிறார்கள் என் வாழ்க்கை மாறினது அந்த இயேசு தான் நீங்கள் மாற்றினார் அப்படிங்கிறதே அவங்க கவனிக்கிறார்கள் நீங்கள் வேறு தொழில் எதுவும் செய்து கொண்டிருக்கிறீங்களா இல்லை வெறும் ஊழியம்தானா இல்லை இல்லை நாங்கள் மலேசியாவில் வேலை செய்து கொண்டு ஊழியங்களை செய்கிறோம் இப்போவும் அதே நட இப்போயும் அதே சூழ்நிலை தான் எங்களுக்கு நீங்கள் இப்போ இந்த நற்செய்தியை பரப்ப வேண்டும் நற்செய்தியை சொல்ல வேண்டும் சொல்லி உங்களுக்கு எப்போ அந்த எண்ணம் தோன்றியது ஏறக்குறைய ஒரு பத்து வருஷத்துக்கு முன்ன கர்த்தர் எனக்கு சுகம் கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த எண்ணங்கள் எனக்கு ரொம்ப ஆழமாக படிஞ்சது இந்த நற்செய்தியை உலகம் முழுதும் கொண்டுக்கிட்டு போகணும் சொல்லி ரொம்ப ஆழமாக எனக்கு பதிஞ்சது அந்த நேரத்தில் தான் உங்களுக்கு சுகம் கொடுத்திருக்கு பிற்பாடுன்னு சொல்கிறீங்க ஆமாம் அந்த சுகத்தை பற்றி நீங்கள் சொல்லுங்கள் அது ஒரு சாட்சியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் பற்றி சொல்லுங்கள் இப்படி நான் எங்களோடய வாழ்க்கையில் நாற்பது வயசு வந்த பிறகு எனக்கு திருமணமாகி மூன்று பிள்ளைங்கள் அந்த அந்த காலகட்டத்தில் அப்போது எனக்கு என்னன்னா ஊழியங்களை செய்கிறோம் வேலையை செய்கிறோம் ஆனால் என்னன்னா ஒரு ஒரு லேசான காட்சை மட்டும் என்னை ஒரு ரெண்டு மாசமாக அந்த காய்ச்சல் என்னென்னா நான் வேலை செய்யலாம் சோறு சாப்பிடலாம் ட்ரைவ் பண்ணலாம் எல்லாமே செய்யலாம் ஆனால் இந்த காய்ச்சல் மட்டும் என்னென்னா எனக்குள்ளேயே இருந்துச்சு லேசான காய்ச்சல் தானே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் என்ன செஞ்சேன் நாங்கள் போய் மெடிக்கல் ஷாப்பில் போய் டேப்லெட் வாங்கி சாப்பிட்டோம் அந்த காய்ச்சல் வெளியில் சூடாக தெரியுமா இல்லை உள்ளுக்குள்ளேயே இருந்தது உள்ளுக்குள்ளேயே தான் ஒரு ஒரு ரொம்ப ஹையாக ரொம்ப லோவாக இல்லை லேஸாக ஒரு எல்லா வேலையும் செய்யலாம் அந்த மாதிரி ஒரு நீங்கள் மருத்துவர்கிட்ட போகாமல் மெடிக்கல் ஷாப்பில் மெடிக்கல் ஷாப்பில் ஆரம்ப காலத்தில் இது ஒரு லேஸ் ஆமாம் அந்த லேசான காய்ச்சினால் அந்த ஒரு வாரம் ரெண்டு வாரம் ஆரம்ப காலத்தில் அந்த ஒரு வாரம் ரெண்டு வாரத்தில் மெடிக்கல் ஷாப்பில் போய் மருந்து வாங்கி சாப்பிட்டோம் ஆனால் அது இருக்க இருக்க ஒரு மாதம் ஆகிவிட்டது ஒரு மாதம் ஆகிவிட்ட கையோட நாங்கள் வீட்டில் எல்லாம் என்ன சொன்னாங்கன்னா இந்த வந்து ஒரு வேற ஏதோ ஏன்னா உங்களுக்கு காய்ச்சல் குறையில அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் மருத்துவ கிளினிக்னு சொல்லுவாங்க கிளினிக் காசு கட்டி பார்க்குற ஒரு கிளினிக் அப்போ கிளினிக்கு போனோம் அவரும் என்ன செஞ்சார் செக் பண்ணிவிட்டு காய்ச்ச மருந்து தான் கொடுத்தாரு காய்ச்ச மருந்து கொடுத்து ஒரு ரெண்டு மாதம் ஆயிடுச்சு நான் இந்த மாதிரி டேப்லெட் சாப்பிட்டுக்கிட்டே இருந்தேன் ஆனால் என் மனைவி ஒரு நாள் ஒரு காரியத்தை உணர்ந்தாங்க நான் படுத்து எழுந்திருச்சோனோ என்னோட வேர்வை எல்லாம் ஒரு வார்டை எடுத்துருச்சு என்னோடய வேர்வை இப்போ அவங்க சொன்னாங்க உங்களோட வேர்வை வந்து ஒரு வார்டை அடிக்குது ஏதோ ஒன்று தவறாக இருக்குது ஏன்னா நீங்களும் காட்சியாகவே இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க நீங்கள் இதுக்கு மேலே மருந்து எதுவும் கிளினிக்கில் போய் மருந்து எதுவும் சாப்பிடாருங்க கவர்மெண்ட் கிளினிக் போங்க இப்போ அந்த ரெண்டு மாதம் கழித்து நான் கவர்மெண்ட் கிளினிக் போனேன் சரி கவர்மெண்ட் கிளினிக் எப்படின்னா நாங்கள் இருக்கிற வட்டாரத்தில் இருக்கிற ஒரு கவர்மெண்ட் கிளினிக் இருக்கும் அந்த கவர்மெண்ட் கிளினிக் போன கையோடு அங்கே உள்ள டாக்டர் வந்து என்னோடய ரத்தத்தை இப்போ காட்சியாக ரெண்டு மாதமாக இருந்துச்சின்னு சொன்னோன்னே அவர் என்னோடய ரத்தத்தை எடுத்து செக் பண்ணார் மொதவாட்டி முதல் வாட்டி செக் பண்ணிட்டு ஒரு அரை மணி நேரம் கழித்து வ கூப்பிட்டாரு நீ வரும்போது எப்படி வந்தேன்னு கேட்டார் டிரைவ் பண்ணிட்டு தான் வந்தேன் மயக்கம் போட்டு உளுந்தியான்னு கேட்டார் இல்லை வாந்தி வந்துச்சான்னு கேட்டார் நான் சொன்னேன் இல்லை சாப்பிட முடியுதான்னு கேட்டார் நான் சொன்னேன் நான் எல்லாமே செய்ய முடியும் அப்படின்னாரு திருப்பி ஒரு வாட்டி நாங்கள் ரத்தத்தை எடுத்து சோதிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாவது முறையாக அங்கே ரத்தம் எடுத்து சோதிச்சாங்க திருப்பி வந்து மேலேருந்து கீழே வரைக்கும் பார்த்துட்டு அவர் சொன்னார் ஒருவேளை இந்த ரத்தம் இந்த லேப் படிக்கிற உங்களோட ரத்தத்தை புள்ளி விவரத்தை வந்து மிஷின் வந்து தவறாக படிக்குது மிஷின் வந்து கெட்டுப்போச்சு அப்படின்னு சொல்லிட்டாரு இப்போ அவர் சொன்னார் நீங்கள் இப்போ நாங்கள் லெட்ரு தரோம் நீங்கள் இருக்கிற அந்த பக்கத்தில் இருக்கிற ஒன்று ஒரு பெரிய மருத்துவ ஹாஸ்பிட்டல் அவர் வந்து இவருக்கு லெட்டர் கொடுத்ததானே அங்கே போக முடியும் அல்லது எமர்ஜென்சிக்கு நம்ம அங்கே போகலாம் அப்போ இவர் சொன்னார் நீங்கள் அங்கே போய் செக் பண்ணுங்கள் அங்கே வந்து மிஷின் வந்து சரியாக லேப்பில் செக் பண்ணி உங்கள் ரத்தத்தை சொல்லுன்னு சொல்கிறார் ஆனால் அவர் என்னான்னு சொல்லலை சரி அவர் மேலேருந்து கீழே வரைக்கும் ரொம்ப நேரம் கவனிச்சுக்கிட்டே இருந்தார் நான் அப்போல்லாம் அவர் கேட்ட கேள்விகளே நீங்கள் ஓரளவுக்கு புரிஞ்சுருந்துருப்பீங்க ஆனால் அவர் கே ஆமாம் அவர் கேட்டார் உங்களுக்கு வாந்தி வந்துச்சா வர்ற வழியில் இல்லை மயக்கம் போட்டு உளுந்தீங்களா சரியாக சாப்பிட முடியுதா எல்லாம் கேட்டார் நான் எல்லாம் சரியாக இருக்கேன் நான் நல்லா தானே இருக்கேன் நான் சொன்னேன் நான் நல்லா தானே இருக்கேன் அப்படின்னு அவர் ரொம்ப யோசனை பண்ணிவிட்டு ரெண்டு வாட்டிக்கு அப்புறம் லெட்ரு எழுதி அந்த கவர்மெண்ட் கிளினிக் என்னை போக சொன்னார் அவர் சொன்னார் நீ உடனே போகணும் நீ வந்து நாளைக்கு போகணும்னு சொல்லாத நீ இப்பயே போகணுன்னு சொல்லிட்டு அங்கே அனுப்பிட்டாங்க அங்கே போன கையோட இந்த லெட்டரை காமிச்சேன் இப்போ தான் நான் அங்கே போயிட்டு வந்தேன் இந்த லெட்டரை காமிச்ச கையோடு அவர் சொன்னார் அங்கே உள்ள டாக்டர் சொன்னார் என்னை சோதிக்கிறவர் இது வந்து இந்த மாதிரி யாருக்கும் ரத்த விபரத்தெல்லாம் இருக்காது இருக்காது இது வந்து ஒரு பொய்யான ரிப்போர்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரத்தம் எடுத்து அங்கே வந்து இன்னும் கொஞ்சம் துல்லியமாக செக் பண்ணுவாங்க அப்போ லேப்புக்கு போயிட்டு வர ரத்தம் லேப்புக்கு போயிட்டு வரையும் ரெண்டு அவரும் பிடிக்கும் அப்புறம் அவர் அங்கேயும் ரத்தம் எடுத்துட்டு உட்கார வச்சுட்டு ரெண்டு அவரு கழிச்சு என்னை திருப்பியும் கூப்பிட்டாரு அவர் சொன்னார் அங்கே படித்த புள்ளி விவரம்னா இங்கேயும் படிக்குது உங்கள் ரத்தத்தை அதனால நீங்கள் என்ன செய்ங்க உங்களை நாங்கள் வார்டில் வச்சு தான் செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்போ எனக்கு கொஞ்சம் பயமும் வந்துருச்சு அவ்வளோ தைரியமாக இருந்தேன் ஆனால் கொஞ்சம் பயம் வந்துருச்சு பக்கத்தில் மணி ஃபோன் பண்ணி நான் ஒண்டியாக தான் போனேன் ஏன்னா நம்ம நல்லா தானே இருக்கிறோம் இது ஒரு சின்ன விஷயம் நான் அப்படின்னு நினச்சிட்டு ஒண்டியாக போனேன் அங்கே போனோம் சூழ்நிலை கொஞ்சம் மாறிடுச்சு அவங்க என்னை வாட்டில் ஏற்பாடு பண்ணிவிட்டாங்க வாட்டில் வச்சு தான் என்னை செக் பண்ணணும் அதுக்கப்புறம் உடனே மனைவிக்கெல்லாம் ஃபோன் பண்ணி எல்லாம் வர சொல்லி அப்புறம் அவங்க சொல்லிட்டாங்க நாங்கள் வாட்டில் வச்சு செக் பண்ண பண்ணோம்னு சொன்னோடனே அந்த ஒரு வாரம் ஏறக்குறைய அஞ்சு நாள் நான் வாட்டில் இருந்தேன் அந்த அஞ்சு நாளும் எனக்கு எந்த ட்ரீட்மெண்ட்டும் நடக்கலை ஆனால் என்னோடய ரத்தத்தை மட்டும் அதிகமாக எடுத்துக்கிட்டு இருந்தாங்க இப்போ காலையில் ஒரு வாட்டி எடுப்பாங்க சாய்ந்தரம் ஒரு வாட்டி எடுப்பாங்க மத்தியானம் மூணு மூணு மணிக்கு எடுப்பாங்க அந்த விதவிதமான டைமில் நாலு அவருக்கு ஒரு வாட்டி நாலு அவருக்கு ஒரு வாட்டி ரத்தத்தை மட்டும் எடுத்துக்கிட்டே இருந்தாங்க அந்த அஞ்சு நாளும் எந்த ட்ரீட்மெண்ட்டும் கொடுக்கல ஆனால் என்னோட சூழ்நிலை அங்கே போய் அந்த அஞ்சு நாளில் கொஞ்சம் கொஞ்சம் மாறிடுச்சு கொஞ்சம் வீக்காக போயிட்டேன் நான் ஏன்னா பெட்ரிலேயே வேற இருந்தால் ரொம்ப கொஞ்சம் வீக்காக போயிட்டேன் டாக்டர் எதுவுமே சொல்லலை அப்புறம் அவங்க சொன்னாங்க ஒரு வேளை எங்களை கூப்பிட்டு அவங்க சொன்னாங்க இங்கேயும் உங்களை நாங்கள் செக் பண்ண முடியல இங்கே வந்து அந்த ஃபெசிலிட்டி இல்லை நாங்கள் வந்து செக் பண்ண முடியல ஆனால் ஒரு வேளை நாங்கள் வந்து இப்போ வந்து உங்களை கேன்சர் வாட்டுக்கு அனுப்ப போகிறோம் இன்னொரு பகுதி பெருசு கேன்சர் அங்கே தான் வந்து துல்லியமாக ஒருத்தவங்களோட விவரத்தை ஒரு சீக்குன்னா ஏன்னா இது எந்த சீக்குன்னு அவங்களால சொல்லவும் முடியல இங்கேயும் சொல்ல முடியல அப்போ அவங்க சொன்னாங்க உங்களை கேன்சருக்கு அனுப்பணும்னு ஒரு பெரிய பயம் வந்துடுச்சு கேன்சர் இருக்கான்னு எங்களுக்கு தெரியாது ஆனால் டாக்டர் சொன்னாங்க எங்களுக்கே தெரியாது ஆனால் அங்கே தான் உங்களை துல்லியமாக சோதனை பண்ணுவாங்க சோதனை பண்ணுவாங்க அங்கே இருக்கிற எக்யோரியம் வந்து கரெக்டானது எல்லாமே சரியாக இருக்கும் நீங்கள் அங்கே போய் செக் பண்ணிக்கணும் இங்கே என்ன செஞ்சாங்க எங்களோட ஃபைலு நான் வச்சுருந்த எங்கங்க நான் என்னென்ன செக் பண்ணாங்க எல்லாத்தையும் பேக் பண்ணி எங்களுக்கு கொடுத்து எங்களை அங்கே அனுப்பிட்டாங்க அப்போ அங்கே போனோடனே அவங்க என்ன செஞ்சாங்க ஒரு கேன்சர் வியாதிக்கு உள்ள ஒரு துல்லியமான ஒரு என்னென்ன செக் பண்ணணுமோ மெடிக்கல் நீடியாக அவங்க ஒவ்வொன்றா ஒன் பை ஒன் ஒன் பை ஒன் அவங்க என்ன செய்யாங்க செக் பண்ண வந்தாங்க அப்பயும் பாருங்கள் ரத்தம்லாம் எடுத்துட்டாங்க ரத்தம்லாம் எடுத்து செக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆனால் பாருங்கள் இந்த ஒரு ஒரு கேன்சல் நோயாளி அப்படின்னு அவங்க ப்ரூவ் பண்ணுறதுக்கு அவங்க வந்து போன் போன்மேர்வு செஞ்சாகணும் போன்மேரு போன்மேரோன்னா நம்ம இடுப்பு பகுட்டு வருகிற ரத்தம் அப்போ இடுப்பு பகுட்லேருந்து அந்த எலும்புல ஓட்ட போடுவாங்க அவங்க வந்து எனக்கு போன் மீறவை செஞ்சு செஞ்சாங்க அந்த இடுப்பு பக்கடு ரத்தம் எடுத்தாங்க அவங்க என்னோடய உத்தரவோடு தான் எடுத்தாங்க அவங்க சொன்னாங்க நீங்கள் செஞ்சால் நெல்லது இல்லாட்டியும் எங்களால் கண்டுபிடிக்க கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து முதல் வாரம் ரெண்டாவது வாரம் அந்த மாதிரி லேப்புக்கெல்லாம் போயிட்டு வந்து என்னைய மனைவியும் கூப்பிட்டு சொன்னாங்க உங்களுக்கு வந்தது லூக்கிமியா கேன்சர் அப்படின்னு ஒரு பயங்கரம் அது லுக்கிமியா கேன்சல் வந்துடுச்சு உங்களுக்கு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டா சரி அப்படி தான் லூக்கிமியா கேன்சல் எனக்கே தெரியாது என்னான்னு அப்போ தான் டாக்டர் சொன்னார் உடம்புல வந்து ரத்தம் வந்து எழுவது சதவீதம் உன்னோட உடம்புல வந்து ரத்தத்தை வந்து இந்த கேன்சர் வைரஸ் வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்குது சாப்பிட்டு சாப்பிட்டுக்கிட்டே இருக்குது இந்த நல்ல ரத்தத்தெல்லாம் இந்த கேன்சர் என்ன ஆகுது இந்த செல்ஸ் வந்து சாப்பிட்டுது முப்பது சதவீதம்னா உன் உடம்புல நல் நல்ல ரத்தம் இருக்குது எழுபது சதவீதம் உன் உடம்புல வந்து நல்ல ரத்தம் இல்லை அப்படின்னு சொல்லவுடனே அவங்க சொன்னாங்க ரத்தத்தை நாங்கள் மாற்றி கூட நாங்கள் பார்க்கலாம் ஆனால் அது வந்து உங்களுக்கு சரியாக வராது ஏன்னா அந்த செல்ஸ் வந்து இங்கே இருக்குது உள்ளுக்கு இருக்குது கேன்சர் செல்ஸ் அது எந்த ரத்தத்தை கொடுத்தாலும் எந்த ரத்தத்தை கொடுத்தாலும் அது கெட்டு போக வச்சிடும் அதை வந்து கெட்டு போக வைக்கிது அந்த ரத்தத்தெல்லாம் அப்போ என்னோடய நிலமை என்ன அப்படினா ரொம்ப மோசமாக அந்த அங்கே போனதுக்கப்புறம் என்னோட சவுண்டு என்னோடய அமைப்புகள் உடம்பு இதெல்லாம் வந்து இருக்க இருக்க ரொம்ப எலும்பாகி ரொம்ப இதாகிட்டேன் அப்புறம் டாக்டர் என்ன சொன்னாங்க அந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நாங்கள் மருந்தும் கொடுக்க முடியாது ரத்தமும் நாங்கள் மாற்றி பார்க்க முடியாது ஆனால் இந்த கேன்சலோட அறிகுறி வந்து ஏதாச்சும் எனக்கு இந்த வயிற்று பகுதியில் இந்த தொண்டை பகுதியில் ஏதாச்சும் ஒரு கட்டி இருக்குமான்னு அவங்க எனக்கு எக்ஸ்ரேலாம் பண்ணி பார்த்தாங்க ரொம்ப துல்லியமான எக்ஸ்ரே சும்மா சாதாரணமான எக்ஸ்ரே சோனா எக்ஸ்ரேன்னு சொல்லுவாங்க ரொம்ப துல்லியமாக அது வந்து காட்டி கொடுக்கும் அது எங்கே ஒளிஞ்சிருந்தாலும் காட்டி கொடுக்கும் இப்போ அந்த மாதிரி அவங்க செக் பண்ணும்போது எனக்கு அந்த நேரம் அந்த நேரத்தில் எனக்கு அது எதுவுமே இல்லை அப்போ டாக்டர் சொல்லிட்டாங்க உங்களுக்கு லுக்கீமியா கேன்சல் அது இல்லை வந்துருச்சு லுக்கீமியா கேன்சல் இருக்குது ஆனால் இந்த கேன்சருக்குள்ள அறிகுறி வந்து உங்களுக்கு இல்லை இந்த கட்டிங்கிறது உங்களுக்கு தொடக்க காலத்தில் இருக்குன்ற மாதிரி இருக்கு அந்த அறிகுறி தொடக்கத்தில் இருக்கு ஆமாம் தொடக்கத்தில் அப்போ டாக்டர் சொன்னாங்க வேறு வைத்தியம் எங்களால் பண்ணவும் முடியாது ஏன்னா ரொம்ப வேகமாக உங்களோட செல்ஸ் வந்து இந்த கேன்சர் செல்ஸ் வந்து விள விளருது உடம்பில் ரத்தத்தை மாற்றலாம் ஆனால் ரத்தத்தை மாற்றினாலும் நாளைக்கே வந்து திருப்பி அந்த ரத்தம் க இதாகிடும் செல்ஸாக மாறிடும் இப்போ என் மனைவி கூப்பிட்டு சொன்னாங்க உங்களுக்கு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டால் சரி டாக்டர் சொன்னாங்க உங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டால் சரி நீங்கள் என்ன செய்யுங்க போய்ட்டே வீட்டில் குடும்பத்தோட இருங்க அதாவது இனிமேல் ட்ரீட்மெண்ட் செய்ய முடியாது சிகிச்சை பண்ண முடியாது அதனால பயன் இல்லைன்ற லெவலுக்கு வந்துருச்சு பயன் இல்லைங்கிற லெவலுக்கு வந்த கையில அவங்க சொன்னாங்க நீங்கள் வீட்டுக்கு போங்க அப்படி உங்களோட உடம்புல எதுவும் மாற்றங்கள் இருந்தால் எதுவும் புதுசாக ஏதாச்சும் இந்த கேன்சர்னால எதுவும் வந்துச்சுன்னா மருத்துவமனைக்கு நீங்கள் என்ன செய்யுங்க மருத்துவமனைக்கு எமர்ஜென்சியாக நீங்கள் வந்து அட்மிட் பண்ணியிருக்க கேன்சர் வார்டில் நாங்கள் ஏதாச்சும் உங்களுக்கு மருத்துவம் பார்க்க முடியும் அவ அது அப்போ அவங்க சொல்லி அனுப்பும்போது அவங்க சொன்னாங்க ஒரு வேறு உங்களுக்கு தொண்டை பகுட்டு இந்த தொண்டை பகுட்டு வந்துச்சுன்னா நாங்கள் என்ன மாதிரி மருத்துவம் அது எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்க டாக்டருங்க தொண்டை பகுட்டு வந்துச்சுன்னா தொண்டையில் நாங்கள் கீமோ செய்வோம் செஞ்சு அதை அதை எரித்து அந்த கென்சரில் எரிச்சிட்டு அப்புறம் நீங்கள் சாப்பிட்றதெல்லாம் நாங்கள் கொடுக்குற பைப்பு மூலியமாக தான் நீங்கள் சாப்பிடுவோம் அதே மாதிரி வயிற்று பக்குட்டு வந்தாலும் அதே மாதிரி தான் நாங்கள் வயிற்று பக்குட்டு அதை கீமோ செஞ்சுட்டு நாங்கள் வை ட்ரீட்மெண்ட் கொடுக்குவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க எங்களுக்கு சில ஆறுதல வார்த்தையை சொல்லி எங்களுக்கு வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க அதன் பிறகு வீட்டுக்கு போன பிறகு வீட்டுக்கு போன பிறகு பாருங்கள் ஒரு ரெண்டு வாரத்தில் என்னோடய நிலமை ரொம்ப மோசமாகிடுச்சி ஹாஸ்பத்திரியில் இருந்துற காட்டிலும் வீட்டுக்கு போனோடனே ஏன்னா நம்ம தண்ணி குடிக்கிறோமா சோறு சாப்பிட்றோமான்னு கூட நம்மளோட நாக்கு ருசியை இழந்துடும் நடக்கணுன்னா கூட நம்ம அந்தரத்தில் நடக்கிற மாதிரி இருக்குது அந்த நடக்கிறதுக்கே நமக்கு ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சாலே நமக்கு பயமாக இருக்கும் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை கொஞ்சம் படுத்த படிக்கையா யாராச்சும் வந்து கொஞ்சம் நடக்க வச்சு கூட்டிகிட்டு போனாதான் என்னை நடக்குவேன் அப்புறம் என்னோடய தோட்டங்களை பார்த்தாலும் வந்து அப்படியே மாறிடுச்சு ரொம்ப ஒரு க கருவு அடைஞ்ச ஒரு தோட்டம் உடம்பு பூராக அப்படி இருந்த காலகட்டத்தில் ரெண்டு வாரம் அப்படியே வீட்டில் நான் செவ்வாய் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஆனால் என்ன நடந்துச்சுன்னா எந்த டாக்டர் கட்டி இல்லைன்னு சொன்னாலும் அந்த ரெண்டு வாரம் கழித்து ஒரே நாளில் என்ன ஆயிடுச்சுன்னா இந்த கட்டி வந்து என் தொண்டை பகுதியில் ஒரே மறுநாள் எந்திரிக்கிறேன் ஒரு கட்டி தொண்டை பகுதியில் திடீர்னு வந்துருக்கு திடீர்னு வந்துருச்சு வந்துட்ட பிறகு அதான் என் மனைவி சொன்னாங்க எச்சு முழுங்க முடியல பாருங்களேன் அந்த கட்டி வந்த கையோடு நம்மளால் எச்சு முழுங்க முடியாது எச்சு வாயில் ஊறிக்கிட்டே இருக்குது இப்போ என் மனைவி சொன்னாங்க தவல் எடுத்து உங்களுக்கு எவ்வளோ எச்சு வந்தாலும் இந்த தவல்லையே நீங்கள் துப்புங்க அப்படின்னு சொன்னாங்க இப்போ நானும் என்ன செஞ்சால் முதல் நாளே அந்த எச்சி வர்றதுனால துப்பிக்கிட்டு இருந்தோம் அவங்க கட்டி வந்த உடனே வாங்கன்னு சொன்னாங்களே போகல ஆனால் எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு அப்படி மரணம் வந்திருந்தால் நமக்கு ஹாஸ்பத்திரிலே மரணம் வந்திருக்கும் அப்படிங்கிறது என்னோடய விசுவாசம் இயேசுவை நம்புறனால இயேசுக்கு ஊழியம் செஞ்சதுனால ஒரு விசுவாசமும் எனக்கு வந்து குறைஞ்சி போனது இல்லை ஏசு எப்படியும் நம்மளை வந்து காப்பாற்றுவார் அப்படின்னு சொல்லி என்னையே நான் நிறையா விஷயத்தில் தைரியப்படுத்திக்கிட்டேன் ஒரு காலகட்டத்தில் கூட நான் ஆண்டவரை பார்த்து சொன்னேன் ஆண்டு வாழ்ந்தாலும் உங்களுக்காக தான் இறந்தாலும் அங்கே தான் வரப்போகிறேன் இங்கே இருந்தாலும் உங்களுக்காக தான் வேலை செய்ய போகிறோம் இறந்தாலும் நாங்கள் அங்கே வந்து தான் உங்களை ஆராதிக்க போகிறோம் அப்படிலாம் சொல்லி தைரியப்படுத்திக்கிட்டேன் ஆனால் ஒரு காலகட்டம் இந்த ஆப்ரேஷன் கூட இந்த கட்டி கூட நான் ஆண்டு சொன்னேன் ஒருவேளை அப்படி எனக்கு ஏதாச்சும் நடந்தா கூட நான் ஒரு வாட்டி நான் வீட்டை விட்டு வெளியாகணும்னா நான் திருப்பியும் வீட்டுக்கு நான் வரவே மாட்டேன் மறந்தேன்னா என்னை சந்திக்கணும் ஏன்னா அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை எனக்கு வேணாம் ஆண்டு வரின்னு சொல்லி நானே என்ன ஆண்டவர்கிட்ட சொல்லி தைரியப்படுத்திக்குவேன் அப்போ பாருங்கள் நான் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் ரெண்டு வாரம் கழித்து ஒரே நாளில் ஒரு கட்டி அட்டைக் ஆகிடுச்சு எனக்கு இங்கே உள் பகுதி அட்டேக் ஆகணும்னு அழுவுக்கு மீறி எச்சு எச்சி துப்பிக்கிட்டே வெளியே துப்ப வேண்டிய ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சு எச்சி முழுங்க முடியல இப்போ என் மனைவி சொன்னாங்க இன்றைக்கி தவளெலாம் எடுத்து கொடுத்து சொன்னாங்க இன்றைக்கி நீங்கள் தவளில் துப்புங்க பரவாயில்லை அப்படின்னாங்க ஆனால் மறுநாள் வந்து சொன்னாங்க உங்களை பார்க்கவே எங்களுக்கு ரொம்ப பாவமாக இருக்குது நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுறீங்க அப்படின்னு சொன்னாங்க நான் சொன்னேன் இப்போ பரவாயில்ல கர்த்தர் எப்படியாச்சும் வருவார் கர்த்தர் உதவி செய்வார் அப்படின்னு சொன்னோம் ஆனால் மூன்றாம் நாள் அவங்களாலே ஏற்றுக்கொள்ள முடியல வீட்டில் உள்ளவங்களே ஏற்றுக்கொள்ள முடியல அவங்க சொன்னாங்க மூணு நாள் ஆச்சு நீங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறீங்க ரொம்ப கஷ்டப்படுறீங்க நீங்கள் ஹோஸ்பத்திரியில் பாட்டி நாங்கள் கும்பி உங்களை சேர்த்துருவோம் சேர்த்துருவோம் நான் சொன்னேன் நீங்கள் கும்பி என்ன சேர்த்தா நான் போனேன் நான் திரும்பவே மாட்டேன் அப்படின்னு ஆனால் அந்த சூழ்நிலையில் பாருங்கள் நான் ஆண்டுகிட்டே பேசுகிறேன் ஆண்டவரி வரை பிள்ளைங்கள்லாம் ரொம்ப சின்ன பிள்ளைங்க எனக்கு அப்போ எல்லாம் பத்து வயசு பதினோரு வயசு அப்படி தான் எட்டு வயசு ஏழு வயசு இப்போ நான் ஆண்டு சொன்னேன் ஆண்டு ஒரு வாரம் எனக்கு நீங்கள் என்ன நடக்கிறதுக்கு என்னை அனுமதிச்சிங்களா நான் சில டாக்குமெண்ட்லாம் பிள்ளைங்களுக்கு என்னோடய சொத்துலாம் புறப்பத்திலாம் எல்லாம் நான் செய்ய வேண்டியது இருக்கு நீங்கள் எனக்கு ஒரு வாரம் கொடுத்தா போதும் ஆண்டு வரி அதுக்கப்புறம் எடுத்துங்க அப்புறம் பிரச்சனை இல்லை அதுக்கப்புறம் எடுத்துக்கோங்க ஆண்டு வரி நான் என்ன என்ன நான் ஆண்டுகிட்ட சொல்கிறேன் திடீர்னு பார்த்தா மூணு நாளாக ஆச்சு வீட்லேயும் ஒரு பெரிய ஏன்னா எல்லாரும் சத்தம் போட தூங்கிட்டாங்க வீட்டில் எல்லாரும் என் மனைவியை சத்தம் போட தூங்கிட்டாங்க எல்லாம் ஆனால் அதுக்காட்டியும் நீங்கள் பாருங்க நான் இந்த ஆஸ்பத்திரியில் இருக்கும் போய் எங்கள் அம்மா கூட ஒரு வார்த்தை சொன்னாங்க எனக்கு எனக்கு வர வேண்டிய சாவு ஒனிக்கு வந்துருச்சேடா அவங்க வயசானவங்க அறுபது வயசுக்கு மேலே அப்பய அவங்க சொன்னாங்க எனக்கு வர வேண்டிய சாவு ஒனிக்கு வந்துருச்சே எனக்கு முன்னால் நீ போயிடுவியோ அப்படின்னு சொன்னாங்க எங்கள் அக்கா கூட சொன்னாங்க நீ ஆண்டு வரே ஆண்டு இயேசு போனேன் ஏசுவேசுவேன்னு போனேன் பார்த்தியா உனக்கு என்ன நிலமை வந்துருச்சுன்னு அப்படின்னு சொன்னாங்க ஆனால் எங்கள் மணி வீட்டை எல்லோரும் சொன்னாங்க எனக்கு பிடிச்ச மாதிரி எல்லா சாப்பாடும் பண்ணி கொடுக்க சொன்னாங்க பண்ணி கொடுக்க சொல்லிட்டாங்க ஆனால் நாலு மூன்றாம் நாள் முடிஞ்சு ரொம்ப இந்த கட்டி இருக்க இருக்க உள்ளிக்கே பெருசாகிடுச்சு இப்போ இடையில சாப்பிட முடிஞ்சது உங்களா முடியல நான் முதல் நாள் கொஞ்சம் சாப்பிட்டேன் ரெண்டாம் நாள் மூணாம் நாளெல்லாம் நான் எதுவுமே நான் சாப்பிடவே கிடையாது அவங்க வெறும் ஜூஸு மட்டும் கொடுத்தாங்க அப்போ கூட நான் ஏன்னா எனக்கு இது தான் ரொம்ப பெரிய காரியமாக தெரிஞ்சிச்சு சாப்பில் ஏன்னா ரொம்ப மோசமான ஒரு பெட் நிலைமைக்கு வந்துட்டேன் ஆனால் நானா நான் பாருங்கள் நான் வீட்டில் இருக்கிறேன் மனைவி வேலை செஞ்சாங்க வேலை செய்கிறாங்க படிக்கையில் நான் படுத்துக்கிட்டு இருக்கேன் எச்சு பாட்டுக்கு ஊற்றிக்கிட்டே தான் இருக்கும் திடீர்னு ஒரு மத்தியான வேலையில் இப்படி படுத்துக்கிட்டே இருக்கேன் ஒரு மத்தியான வேலையில் திடீர்னு யாரும் என்னை வந்து தொட்டு சுகப்படுத்தினது மாதிரி ஒரு கரம் இப்படி வந்து என்னை தொட்டது மாதிரி இருந்துச்சு அந்த ம் தொட்ட கொஞ்ச நேரத்தில் நான் ஒரு காரியத்தை உணர்ந்தேன் என்னோட எச்சின் துப்புன எச்சி திருப்பி முழுங்க தான் தோங்கினேன் வலி இல்லைப்போ அந்த கட்டியே இல்லை மூணு நாளாக வெளியே துப்பிக்கிட்டு அந்த எச்சு முழுங்க முடியலன்னா வலி ஆனால் அந்த 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 மத்தியான நேரத்தில் அந்த கரம் ஏதோ ஒரு கரம் என்னை தொட்டது போல இருந்துச்சு தொட்டோனே அந்த எச்சு வந்து நான் முழுங்க ஆரம்பிச்சிட்டேன் எனக்கு சந்தோஷம்னா சந்தோஷம் அப்படியேப்பட்ட ஒரு சந்தோஷம் நான் அழுந்து சந்தோஷப்பட்டேன் உடனே என் மனைவிக்கு நான் ஃபோன் பண்ணி சொன்னேன் கட்டி என்னான்னு தெரியல யாரோ உண்டு என்னை தொட்டது போல் இருந்துச்சு கட்டி வந்து இப்போ காணா போச்சு நான் எச்சு வந்து முழுங்குறேன் அப்படின்னு சொன்னேன் அதுக்கப்புறம் என்னை வாரம் வாரம் செக்கப்புக்கு கூப்பிட்றாங்க என்னோடய கேன்சர் லெவல் எப்படி இருக்குது லெ எப்படி இருக்குன்னு க கேட்பாங்க இப்போ கரெக்டாக அந்த வாரம் ஏழக்கெழமை நடந்துச்சு வெள்ளிக்கிழமை நான் செக்கப்புக்கு போக வேண்டியதாக இருந்துச்சு செக்கப்புக்கு போகும்போது எனக்கு ஏதோ ஒரு சுகம் கிடைச்ச மாதிரியே இருந்துச்சு என்னோடய இதில் இன்னும் ஒரு என்னை யாரும் பலப்படுத்தின மாதிரி சுகம் கிடைச்ச மாதிரி ஏன்னா இதுலேருந்து ஒரு பெரிய சுகம் கிடச்சிருச்சு எனக்கு திருப்பி என்னால் சாப்பிட முடியுது தண்ணி குடிக்க முடியுது கொஞ்சம் என் குரல் வந்து பொம்பளை குரல் மாதிரி வந்துருச்சு பாருங்கள் அந்த கேன்சர் இருந்தாலே எல்லோரும் சொன்னாங்க என்ன பொம்பளை குரல் மாதிரி இருக்குது பொம்பளை குரல் மாதிரி இருக்குதுன்னு பேசுனாங்க டாக்டர்கிட்ட போய் செக்அப் பண்ணும்போது வெள்ளிக்கிழமை டாக்டர் ஒரு பெரிய அதிர்ச்சியான செய்தி சொன்னால் உன் உன்னோட லூக்கிமியா உன்னோட ரத்தம் எழுபது சதவீதம் கேன்சர் வைரஸ் இருந்துச்சு முப்பது சதவீதம் நல்ல ரத்தம் ஆனால் இப்போ என்ன ஆச்சுன்னா எழுபது சதவீதம் நல்ல ரத்தமாக மாறிடுச்சு முப்பது சதவீதம் மட்டும் கேன்சரோட செல் இருக்கு அப்படின்னு சொல்லி எங்கள் என்னை தொடர்ந்து நான் என்னை ட்ரீட்மெண்ட்டில் தான் வச்சிருக்கேன் அங்கே இன்னி வரைக்கும் அதாவது நீங்க அங்கேயே தங்கி இருக்காம போயிட்டு போயிட்டு வருவீங்க போயிட்டு போயிட்டு நான் போயிட்டு போயிட்டு வருவேன் அப்ப ரெண்டு வாரத்துக்கு ஒருக்கா எனக்கு வந்து கேன்சல் சேல்ஸ் செக் பண்ணாங்க ரெண்டு வாரத்துக்கு ஒருக்கா இப்படியே செக் பண்ணி செக் பண்ணி செக் பண்ணி அவங்க ஒரு காலகட்டத்தில் அவங்க சொன்னாங்க உன்னோட கேன்சர் சேல்ஸ் வந்து நாலுக்கு வந்துருச்சு நாலுக்கு அதை எழுபதுலேருந்து முப்பதுலேருந்து இப்போ நாலு வந்து நாலு வந்துருச்சு நாலு வந்து சராசரி எல்லாத்துக்கும் இருக்கிற ஒரு சேல்ஸ் இவங்க அது ஏதாவது மருந்துகள் மாத்திரைகள் கொடுத்தாங்களா அவங்களுக்கு மருந்து மாத்திரை அவங்க எதுவுமே அப்ளை பண்ண முடியல எனக்கு அந்த அந்த காலகட்டத்தில் அப்ளை பண்ண முடியும் சோதனை மட்டும் பண்ண சோதனை மட்டும் பண்ணினாங்க பொன்மேரோ பண்ணதுக்கு எவ்வளோ முயற்சி பண்ணாங்க அதாவது குடும்பத்தில் உள்ள எலும்புகள் சொந்த அக்காவா அண்ணனா தம்பியா அவங்களோட பின்னால் இடுப்பு இருந்து எலும்பை வெட்டி எனக்கு ஒட்ட வைப்பாங்க அதுதான் பொன்மேரோ ஆனால் வீட்டில் உள்ளவங்களும் அதுக்கு வந்து கொஞ்சம் ஒத்து ஒத்து வரலன்னா பின்னால் உள்ள எலும்பை வெட்டுவாங்க சொந்த அக்கா இல்லாட்டியும் அண்ணன் அந்த பிளட்டில் வந்து அவங்களுக்கு ஒரு ரத்தம் சொந்தம் இருக்கணும் அந்த மாதிரி அவங்க பார்த்தாங்க ஆனால் என்னோடய வைரஸ் வந்து ரொம்ப வேகமாக பரவிட்டு இருந்துச்சு அதாவது மொத்தத்தில் அவங்களுக்கு சோதனை மட்டுமே நடந்தது மருந்து மாத்திரை எதுவுமே எதுவுமே எனக்கு அந்த அந்த காலகட்டத்தில் நடக்கலை அந்த காலகட்டத்தில் எனக்கு நடக்கலை சரி இப்போ நாலு

ரொம்ப நேரமாக இந்த பேப்பரையும் கையில் வச்சுருக்கீங்க ஆமாம் இது என்ன இதை பற்றி சொல்லுங்கள் இதுதான் நான் முத முத எப்படி எனக்கு இந்த இந்த கேன்சர் எனக்கு தெ தெரிய வந்துச்சு எப்படி நான் சோதனைக்குள்ளே போனேன்னா ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி பதினாலில் ரெண்டாயிரத்தி பதினாலில் ஏப்ரலில் ஏப்ரல் மாதம் நான் மருத்துவமனைக்கு போய் மருத்துவமனைக்கு நான் போகிறேன் காட்சியாக நான் போனேன் ஆனால் எனக்கு கண்டுபிடிச்சது வந்து ஜூனில் தான் வந்து எனக்கு வந்து கேன்சர் இருக்கு கேன்சர் இருக்குன்னு எனக்கு வந்து பாருங்க இவங்க சொன்னது சிஎம்எல் சிஎம்எல் கேன்சர் இருக்குன்னு எனக்கு உறுதிப்படுத்தினர் வந்து எனக்கு வந்து ஜூனில் தான் எனக்கு உறுதிப்படுத்தினாங்க சரி சரி ஆமாம் இதை பாருங்க பதிமூணாம் தேதி ஜூன் ரெண்டாயிரத்தி பதினாலு எனக்கு உறுதிப்படுத்தினது அது வரைக்கும் எனக்கு அந்த அந்த ட்ரீட்மெண்ட்லேயே ரெண்டு மாத காலத்தில் ரெண்டு மாதம் ஆமாம் எனக்கு எனக்கு சொன்னாங்க ஆமாம் அதுக்கப்புறம் நீங்கள் எத்தனை நாள் அந்த உடல்நிலை சரியில்லாமல் இருந்தீங்க அந்த நாலு விழுக்காடு வர்றது அந்த காலகட்டம் இது இவ்வளோ நாள் இருந்தது இறக்கடியாக நான் ஆரம்பத்துலேருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினாலு ஒம்போதாவது மாதமும் நான் தேக்குமனுக்கு போக வேண்டியது இருந்துச்சு சரி ரெண்டாயிரத்தி பதினாலு ஒம்போதாவது மாதம் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபது மூணாவது மாதம் அப்படியே படிப்படியாக 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 நான் போய்கிட்டே தான் இருந்தேன் ஆனால் அப்போல்லாம் வந்து இந்த முப்பது சதவீதம் வந்து குறையவே இல்லை ஆனால் அவங்க மறுபடி எனக்கு எல்லாம் செக் பண்ணிக்கிட்டா இருந்தாங்க இந்த பகுதி செக் பண்ணா ஸோ நான் வந்து என்னென்னா டாக்டர் சொல்லல சொல்லலை கடவுளால் எப்படி ஆனதுன்னு நான் சொல்லலை ஏன்னா அப்புறம் அவங்க திருப்பி ஏதாச்சும் வச்சு செக் பண்ணுவாங்கன்னு சொல்லிவிட்டு நான் சொல்லலை ஆனால் அவன் என்னை கேட்டான் அந்த மருத்துவ மருத்துவர் கடவுளை செக் பண்ணக்கூடாதுன்ற ஒரு நல்ல எண்ணத்தில் அப்படி கூட இருக்கதா இல்லாட்டி அதை கூட மருத்துவர்களை தக்க வச்சிருவாங்கன்னு சொல்லி எனக்கு ஒரு பயம் இருந்துச்சு அப்படி நான் டாக்டர்கிட்ட சொல்லாமா ஏன்னா ரொம்ப செக் பண்ண ரொம்ப செக் பண்ண இன்றைய வரைக்கும் அவங்க செக் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க இந்த நாலு விழுக்காடு எந்த தேதியில் வந்தது ஏறக்குறையாக இந்த நாலு விழுக்காடு வந்து எனக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல பதினாலுலேருந்து இருபத்தி ஒன்றுக்கு வந்து ஆமாம் அது வரைக்கும் என்னை ரொம்ப தீவிரமாக தான் செக் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் அந்த ரெண்டாயிரத்தி ஒன்று வரைக்கும் டாக்டர் வந்து சொன்னாங்க உன்னோட கேன்சர் வந்து எங்கேயோ ஒழிஞ்சிக்கிட்டு இருக்குது உன்னோட கேன்சர் இந்த மாதிரி நாங்கள் வந்து பேஷண்டை வந்து பார்த்துருப்போம் இந்த கேன்சர் ஒழியும் அப்புறம் பார்த்தா சிங்கம் போல் எழும்பிடும் இப்போ லெவல் டூவில் இருந்துச்சுன்னா லெவலுக்கு ஃபோர் போயிடும் அப்படின்னு சொல்லி அவங்க எனக்கு என்னென்னா ட்ரீட் பண்ணி விட்டு நான் போகக்கூடாது ட்ரீட்மெண்ட்டுக்கு நான் வந்து அவங்களுக்கு வந்து காசு வாங்கணுன்ற எண்ணம் இல்லை இதை கண்டுபிடிக்கணும் என்னன்னு தெரியணும் ஆமாம் அவங்க வந்து இதை ஒன்னு வந்து எப்படி என்ன ஒரு புது நோய் இருக்கு ஆமாம் ஆமாம் எப்படி இது குறைஞ்சிச்சு இவரோட வந்து முத்தவே இல்லையா ஆனால் குறைஞ்சிருக்கு அது அவங்களுக்கு ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருந்துச்சு ஏன்னா நம்ம எந்த விதமான மெடிசன் வரைக்கும் நீங்கள் அந்த கடவுள் தொட்டதை சொல்லலை ஆனால் இது வரைக்கும் நான் வந்து மருத்துவர்கிட்ட நான் சொல்ல கிடையாது ஆனால் உலகம் பூரா சொல்லிட்டு இருக்கேன் உலகம் பூரா நான் சொல்லிக்கிட்டு இது இல்லாமல் இயேசு சாமிகிட்ட போனியே இப்படி வந்துருச்சேன்னு சொன்னாங்கல்ல உறவினர்கள் அவங்க என்ன சொன்னாங்க முதல்ல எங்கள் அம்மா வந்து என்னை ஆஸ்பத்திரியில் கட்டி பிடிச்சி அழுந்துட்டு அவங்க சொன்னவங்க எனக்கு முன்னே எனக்கு வர வேண்டிய சாவும் உனக்கு வருது ஒருவேளை எனக்கு முன்னால் நீ போயிடுவேன்னு சொல்லி கட்டி பிடிச்சிட்டு ரொம்ப அழுந்தாங்க ஆனால் எப்போ எனக்கு சுகமாச்சுன்னு கேள்விப்பட்டாங்களோ அதிக அம்மா சொன்னாங்க நீ ஆராதிக்கிற இயேசு வேண்டாம் ஆண்டவருன்னு சொன்னாங்க எங்கள் அக்காவும் சொன்னாங்க இயேசு வேசுவேன்னு போனேன் பார் நிலைமை என்னாயிருச்சுன்னு ஆனால் அதே அக்கா சொன்னாங்க இயேசு தான் உனக்கு சுகம் கொடுத்தாரு அவரு தான் கடவுள் அப்படின்னாங்க அந்த நேரத்தில் உங்க மனநிலை எப்படி இருந்தது அப்போ தான் எனக்கு இன்னும் விசுவாசம் பூரணப்பட்டதுன்னு சொல்லலாம் விசுவாசம் பூரணப்பட்டதுன்னு சொல்லலாம் இன்னும் இருந்த லெவலோட இன்னும் கர்த்தர் எனக்கு ஒரு லெவல உயர்த்தி தான் கொடுத்துருக்காருன்னு நான் அந்த நேரத்தில் உணர்ந்தேன் இப்போ அதுக்கப்புறம் இந்த சாட்சி மூலமாக நிறைய நற்செய்தி நீங்கள் சொல்லிட்டு வரீங்க மலேசியாவில் ஆமாம் அது தவிர அயல் நாடுகளுக்கு எப்போ புறப்பட்டீங்க அயல் நாடுக்கு நான் அதுக்கப்புறம் எனக்கு கற்று கொடுத்த சுகத்துக்கு அப்புறம் எங்கள் வீட்டில் உள்ளவங்களே என்ன செஞ்சாங்கன்னா முத முத என்னை இந்தியாவுக்கு முத முதல் இந்த சென்னைக்கு இந்தியாவுக்கு வர்றதுக்கு ரெண்டாயிரத்தி பதினைஞ்சில் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் அவங்களே எனக்கு காசெல்லாம் கொடுத்து அவங்களே எனக்கு டிக்கெட்லாம் எங்கள் வீட்டில் உள்ளவங்களே

குறையில ஆனால் நான் அப்போயே சொன்னேன் கர்த்தர் எனக்கு சுகம் கொடுத்துட்டார் நான் மருத்துவர்கிட்ட சொல்லலை ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலேயே சொல்லிவிட்டேன் ரெண்டாயிரத்தி பதினஞ்சிலேயே நான் சொல்ல ஆரம்பிச்சிட்டேன் ஆனாலும் கொஞ்சம் வீக்காக தான் இருந்தேன் இதில் இன்னொரு விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா கர்த்தர் எனக்கு உள் பிரகாரமாகவே எனக்கு சுகம் கொடுத்தது கொடுத்துருக்காரு ஆனால் எனக்கு வெளி பிரகாரமாக வெளி பிரகாரமாக அந்த ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் நான் வரும்போது எனக்கு நாற்பது வயசு கர்த்தருன்னு என்னை வாலிபனை போல உடுத்தி அப்போயே என்னை ஒரு ஒரு எங்கே போனாலும் இந்த சாட்சியோடு என்னோடய முகத்தை பார்க்கும்போதே அவங்களுக்கு தெரியும் கர்த்தர் வந்து அற்புதம் செஞ்சிட்டார் அப்படின்னு சொல்லி அப்போ எனக்கு பிரகாரமாக ரொம்ப கருவி போன ஒரு நிலையாயிடுச்சு எனக்கு ரத்தம் இந்த ரத்தத்தினால் மூஞ்செல்லாம் கருவி கையெல்லாம் ரொம்ப க ஆயிடுச்சு ஆனால் கர்த்தர் எனக்கு வெளிப்பிரகாரமும் எனக்கு ஒரு வாலிபனை போல உடுத்தி

தமிழ்நாட்டை தவிர வேறு மாநிலங்கள் கர்நாடகா இந்த வாட்டி போகிறது கருத்து உதவி செஞ்சாரு சரி திருவண்ணாமலை ரொம்ப தூரமா ஊட்டி கொன்னூர் பெங்களூர் தமிழ்நாடு வெளி மாநிலம் கர்நாடகா ஆமாம் அந்த மாதிரி என்னென்னா கர்த்தர் அநேக சமையல் இதை சொல்லும்போது அவங்க சொல்கிறாங்க ஐயா நீங்கள் அடுத்த வாட்டி வந்தீங்கன்னா சொல்லுங்கள் ஒரு பெரிய கூட்டத்து மத்தியில் இதை சொல்லுங்கள் இதை சொல்லுறதுக்கு நாங்கள் ஏற்பாடு பண்ணுறோம் அப்படின்னாங்க எங்கள் வீட்டிலே இதை நான் எப்போ நான் உணர்ந்தேன்னா எங்கள் வீட்டில் உள்ளவங்களையும் நம்பாதவங்களும் நம்பினாங்க எங்கள் மனைவிட்ட சொன்னாங்க பிடிச்சதெல்லாம் அவருக்கு சமைச்சு போட்டது இதோட அவரோட ஒரு வேளை முடிவு கண்டு வந்துருச்சுன்னு நினச்சாங்க இப்போ அவங்க சில சமையல் எங்கிட்ட நேராக வந்து கேட்க மாட்டாங்க என் மனைவி கிட்ட கேட்பாங்க எப்படி நடந்துச்சு அவங்க ஒரு சாட்சி ஆகிட்டாங்க எப்படி நடந்து ஆனால் எங்கள் மனைவி அடிக்கடி சொல்லுவாங்க எங்கிட்ட கூட சொல்லுவாங்க இயேசுதான் அவங்கள சுகப்படுத்தி இருக்காரு அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லுவாங்க இந்த காலகட்டத்தில் உங்களோட தொழில் பாதிக்கப்பட்டுச்சா நீங்கள் வேலைக்கு போயிட்டு இருந்தீங்களே அது என்ன இல்லை நான் அதான் நான் அப்பயே அதான் பாருங்கள் நான் அதை சீக்கில் இருக்கும்போது நான் ஆண்டோட்ட ரெண்டு காரியத்தை நான் ஆண்டோட்ட சொன்னேன் நீங்கள் எனக்கு சுகம் கொடுத்தீங்கன்னா நான் போவேன் ஆண்டவரே இந்த சுகத்தை உலகம் முழுதான் சொல்லுவேன் நான் போய் சொல்லுவேன் ரெண்டாவது வந்து நீங்கள் எனக்கு வேலை செய்ய அனுமதிக்கு வெள்ளத்தை கொடுக்கணும் சுகம் கொடுத்தா நான் வேலை செய்கிற மாதிரி எனக்கு நீங்கள் சுகம் கொடுக்கணும் நான் வே சுகம் கொடுத்துட்டு நான் படிக்கையில் இருந்தாலும் அது முடியாது பயன்படுத்தாது நீங்கள் எனக்கு சுகம் கொடுத்தீங்கன்னா நான் வேலையும் செய்யணும் உலகம் முழுதும் நான் போகணும் அதையும் கருத்தர் பாருங்க என் வாழ்க்கையில் இந்த பத்து வருஷமாக கருத்தர் செஞ்சாரு நான் இன்னும் வேலை செய்கிறேன் அதனால் நான் தைரியமாக அவன் அவன் நான் நினைப்பேன் சில சமயம் நான் போய் லீவு அப்ளை பண்ண போகிறேன் ஒரு மாதம் அவன் லீவு கொடுக்காட்டி இன்னையோட என் வேலை போதும் அப்படின்னு நினைப்பேன் ஆனால் அவன் சொல்லுவான் நீ போயிட்டு வா அதனால இந்த வாட்டி கூட பெரிய ஃபேக்ட்ரியில் வேலை செய்கிறோம் நாங்கள் அவன் சொன்னான் பரவாயில்ல ஒரு மாதம் நீ லீவு எடுத்துகிட்டு ஒரு மாதம் யாருக்கும் கொடுக்க மாட்டாங்க ஆனால் நான் சொன்னேன் நான் க நான் அவன் கரெக்ட் சுகப்படுத்தியிருக்காரு ஆண்டவர் வரையினை நான் போய் இதை உலகம் முழுதும் சொல்லணும் நீ ஒரு மாதம் கொடுக்காட்டி பரவாயில்ல நீ என்ன வேலையை விட்டு நிப்பாட்டி லீவு கொடுக்குறாம அவர் கிறிஸ்தவராக அவர் கிறிஸ்தவரில் ஆனால் நான் மெடிக்கலுக்கெல்லாம் போகும்போது இன்னை வரைக்கும் என்னை கேன்சனில் வந்து மெடிக்கலில் தான் வச்சுருக்காங்க அவங்க என்ன என்னை ஃப்ரீ பண்ணல அது அவருக்கு தெரியும் மெடிக்கல் ஆமாம் நான் அடிக்கடி போயிட்டு வந்தவொடனே அந்த மெடிக்கலோட இதெல்லாம் அட்டாச் பண்ணி கொடுப்பேன் லீவு அப்போ அவர் கேப்பார் உணிக்கிற என்ன பிரச்சனை ஏன் அடிக்கடி நீ போகிற வர அப்படிலாம் அவங்க கேட்கும்போது நான் அவங்கள்ட்ட சொல்ல வேண்டியதாக இருந்துச்சு அவரே சில சமயத்தில் பார்த்துட்டு இப்படி பார்ப்பாரு என்னடா அவர் ஏன் சாமியை அவங்க வந்து பூடிஸ்ட் சைனீஸ் சைனீஸ் அவர் இயேசு சாமியை நம்புறாரா இல்லையான்னு எனக்கு தெரியல ஆனால் என்னை பார்க்கும்போதெல்லாம் அவர் நீ சுகமாயிட்டியே அவர்கிட்ட சொல்லியிருக்கீங்களா கையில் கரம் ஆமாம் நான் அவர்கிட்ட சொன்னேன் நான் சொன்னேன் இல்லை என்ன ஏன்னா எங்கள் நாட்டில் இந்த கேன்சர்னால் சாவு தான் ஒரு மனுஷனை சந்திக்கும் அதுவும் இந்த ரத்த கேன்சர் வந்து லுக்கிமியா வந்து படிப்படியாக குழப்ப சாவு அடிச்சிடும் ஒரு விடுதலை கிடைக்காது ஆனால் எனக்கு கருத்து அவனே சொல்லுவான் பரவாயில்ல நீ வந்து நல்லா இருக்க அவன் சுகமாக ஆயிட்டேன்னு சொல்ல மாட்டான் நீ நல்லா இருக்கு இன்னைக்கு உன்னால் வேலை செய்ய முடியுத அப்படின்னு அவன் சில சமயம் நினைப்பான் அந்த மகளோட வேலை செய்கிற மற்ற நண்பர்களெலாம் இருப்பாங்கல்ல இதை பற்றி சொல்லியிருக்கீங்களா ஆமாம் நான் சொல்லியிருக்கேன் ரெண்டாவது நான் வந்து சே்சில் ரொம்ப ஆக்டிவான ஆளி அதனால் எப்போ நான் சே்சுக்கு போவேன் ஜப்ப கூட்டம் இருக்குது சேச்சில் கூட்டம் இருக்குதுன்னு சொல்லும்போது நம்ம பகுதி நேரமாக ஒரு பாஸ் இருக்குது ஊழியங்களும் செய்கிறோம் அதனால ச அவங்களுக்கு தெரியும் இப்போ கிறிஸ்தவர்களை தவிர்த்துட்டு மற்றவங்களோட வேலை செய்கிறவங்க மற்ற மதத்தை சேர்ந்தவர்கள்லாம் உங்களோட இந்த சாட்சியை கேட்டு மனம் திரும்பி அந்த மாதிரி ஏதாவது எதாவது ம மனம் திரும்பினதில்லை அவங்க அவங்க நம்பிக்கை வைக்கிறது குறவு ஆனால் கத் நீ வாழ்றிய நீ சுகமாக இருக்கிய அப்படின்னு அவங்க சொல்லியிருக்கேன் ஏன்னா சில இடத்துல நான் ஒரு ம ஒரு முஸ்லீம்கிட்ட சொன்னேன் அவர்கிட்ட நான் சொல்லும்போது அவர் சொன்னார் என்னோடய தம்பி லுக்கிமியாவில் இருந்து இறந்து போயிட்டாருன்னு சொன்னார் நான் அவர்கிட்ட சொல்லும்போது அவர் சொன்னார் நானும் லுக்கிமியாவில் இருந்தேன் அப்படின்னு நான் அவர்கிட்ட சொன்னேன் அவருடனே ஒரு வித்தியாசமாக பார்க்குறாரு இப்போ நான் சொன்னேன் நான் சுகமாகி வந்துட்டேன் அப்போ அவர் சொன்னார் கடவுள் தான் ஒன்று அவர் இயேசுன்னு சொல்லலை ஆனால் பொதுவாக அவர் என்ன சொன்னார்னா கடவுள் தான் ஒன்று சுகமாக்கியிருக்காரு என் தம்பி இறந்துட்டான் அந்த மாதிரி தான் நம்புவாங்க ஆனால் சபையில் சொல்லும்போது ஒருவேளை அபிவிசுவாசிங்க வந்தால் நம்ம சொல்லும்போது அவங்க நம்புவாங்க ஆனால் வேலை செய்கிற இடத்துல ஃப்ரெண்ட்ஸ் மத்தியில் சொல்லும்போது அவங்க பொதுவான ஒரு கடவுள் தானே அப்படி தான் அவங்க நினைக்கிறாங்க இப்போ இந்தியாவில் வந்து முக்கியமாக தமிழ்நாட்டில் நிறைய நச்செய்தி பணிகள்லாம் பார்த்துக்கிங்க நீங்கள் பேசுகிறத கேட்டு இல்லை உங்கள் சாட்சியை கேட்டு ஒரு அற்புத நிகழ்வுகள் அந்த மாதிரி வியப்பக்குரிய நிகழ்வுகள் தான் நடந்திருக்கா ஆமாம் நான் இந்தியா தேசத்துக்கு இந்த வாட்டி ஏப்ரல் டுவெண்ட்டி வரக்கட்டியோ அதுலேருந்து ஒரு ரெண்டு வாரம் மா அங் அன்ட்டி எங்களோட அண்டி என்ன செஞ்சாங்க அவங்க கே கேன்சர்னால ஸ்டேஜ் ஃபோ எல்லாத்தினாலையும் கைவிடப்பட்டு இந்த வாய் வெளியாக ஒரு அவங்களை கீமோதரப்பிலாம் செஞ்சு இந்த சதை கதை எல்லாம் கீழே எல்லாம் வந்து உளுந்துருச்சு அப்போ எங்கள் அங்கிள் என்ன சொன்னார் அவங்கள வந்து இதுக்கு மேலே அவங்க அடுத்த வாரம் அவங்க உயிராக இருப்பாங்களான்னு யாருக்குமே தெரியாது அப்போ எங்கள் அங்கிள் சொன்னார் ஒரு எடுத்துக்கொள்கிற அவங்கள சேர்ந்த ஒரு வழி நல்ல ஒரு வழி அனுப்புகிற மாதிரி ஒரு பிரசங்கம் பண்ணி எடுத்துக்கிட்டு வா அப்படி சொல்லி வீட்டில் ஏறக்குறைய அந்த சொந்தக்காரவங்க எல்லாம் ஒரு முப்பது பேர் கூடி வந்துட்டாங்க எல்லாத்தையும் வர வச்சுட்டாரு பேர பிள்ளைங்க பிள்ளைங்க மருமகம் ம எல்லாத்தையும் வர வச்சுட்டாரு நாங்களும் போய்ட்டோம் அப்போ நான் பிரசங்கம் பண்ணி ஜபம் பண்ணுற நேரத்தில் கர்த்தர் எனக்கு உணர்த்தினாரு அவங்களுக்கு ஜபிக்க அவங்க அப்படியே சாஞ்சு அப்படியே நாக்கெல்லாம் வெளியாயிருச்சு நாக்கெல்லாம் உள்ள கொண்டு போக முடியாது எல்லாம் புண்ணு இவ்வளோ தூரத்துக்கு நாக்கு வெளியே வந்து தொங்குது அவங்க அடுத்த வாரம் உயிரா இருப்பாங்களான்னு ஒரு எல்லாத்துக்கும் ஒரு சந்தேகம் வந்துருச்சு இப்போ நான் அவங்களுக்காக ஜவம் பண்ணினேன் இந்த இடத்துல இந்த இந்த கேன்சல் வந்தோடனே அந்த என்னால் உணர முடிஞ்சு அதுதான் ஆமா என்னால் உணர முடிஞ்சு அந்த கட்டி இந்த மாதிரி ஒரு கேன்சர் இங்கே வந்ததுனால நான் என்ன செஞ்சேன் அந்த பகுதியில் கையை வச்சு இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரை எனக்கு சுகமாக்கணும் என்னை சுகமாக்கினது போலேயே இவங்களையும் சுகமாக்குங்க ஆண்டவரையும் சொல்லி அவங்களுக்கு ஜபம் பண்ணினேன் ஜபம் பண்ணின சூழ்நிலையே அவங்க அப்படியே தான் இருந்தாங்க என்ற மாற்றம் அல்ல எங்கள் அங்கிள் சாப்பாடெல்லாம் அரேஞ்ச் பண்ணாரு நாங்களும் சாப்பிட்டுட்டு நாங்கள் அடுத்த வாரம் அவங்கள பாப்பு எங்களுக்கு எல்லாத்துக்கும் மாற்றி மாற்றி இப்போ கேட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லோரும் சொன்னாங்க எல்லாம் காசெல்லாம் ரெடியாக வச்சுக்கோங்க ஒரு வேளை அவங்களுக்கு ஏதாச்சும் நடந்துச்சுன்னா நம்ம எல்லாம் உதவிக்காரம் கொடுத்து அவங்கள அங்கிளுக்கு வயசாச்சு ஆனால் பாருங்கள் திரும்பி வந்தோம் முதல் வாரம் நான் விசாரித்தாங்க அவங்க அப்படியே தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னார் வாரம் என்னன்னு தெல குட் ஃப்ரைடே சேவிஸ் அன்னைக்கு நான் அங்கிளை கூப்பிட்டேன் அங்கிள் அண்டி எப்படி இருக்காங்கன்னு அங்கிள் வந்து சொன்னாரு கதவை திறந்து பார்க்குறாங்கன்னா அண்டி வீட்டில் காணுமா அண்டி எங்க இருக்கேட்டால் அண்டி சேச்சுக்கு போயிட்டாங்க அப்படின்னு சொன்னார் எனக்கே ஆச்சரியமாக இருக்கியா அண்டி சேச்சுக்கு போயிட்டாங்க நான் கேட்ட முதல்ல அவங்க சாப்பிட்றேன்னா அவங்க சாப்பிடாமல் இருந்தால் அவங்க மறைத்து போயிடுவாங்கன்னு எனக்கு தெரியும் ஏன்னா அந்த நாக்கெல்லாம் வெளியே வந்துச்சு ஒன்றுமே முழுங்க முடியாது நான் கேட்டேன் முதல்ல ஆண்டி சாப்பிட்றாங்களான்னு ஆன்ட்டி நல்லா ஆயிட்டாங்கய்யா அண்டி நாக்கெல்லாம் உள்ளே போயிடுச்சு இப்போ சாப்பிட தூங்கிட்டாங்க அப்படின்னு சொன்னார் அந்த குட் ஃப்ரைடே சேவீஸ் முடிஞ்சு ஈஸ்டர் சேவீஸ் முடிஞ்சு அதே வாரத்தில் நான் வர வரக்கட்டியும் ஒரு ரெண்டு வாரம் கட்டி நான் போய் அன்ட்டியை பார்த்தேன் அன்ட்டி ரொம்ப சிரிச்சுட்டு சந்தோஷமாக இருக்கிறாங்க மகிழ்ச்சி அவன் அண்டி சொன்னாங்க நீ ஜபம் பண்ணும்போது ஏதோ ஒரு வல்லமே எனக்குள்ளே வந்துச்சின்னு சொன்னாங்க அதாவது உங்களை குணப்படுத்துறதுன்னு இல்லாமல் உங்கள் மூலமாக பல குணப்படுமா உங்களை குணப்படு அப்போ நான் ஆண்டுகிட்ட சொன்னேன் ஆண்டு வரை என்னோடய ஊழியத்தில் இன்னொரு தகுதியை கொடுத்துருக்கீங்க நீங்கள் கொடுக்குறீங்க அதனால் நானும் இங்கே இந்தியாவில் அநேக பேர் சொன்னாங்க நானும் தைரியமாக சௌமம் பண்ணினேன் அதனால் எந்த சந்தேகம் இல்லாமல் கர்த்தர் அவங்களுக்கு அதை சந்திப்பாருன்னு சொல்லி நான் சவம் பண்ணினேன் உங்கள் வாழ்க்கை மிகுந்த மகிழ்ச்சியான ஒன்று சரிங்க ஐயா ஏன்னா கடவுளோட ஒவ்வொருடைய செயல்பாடுகள்லாம் உங்கள் மூலமாக வெளிப்பட்டுருக்கு ஆமாம் நீங்கள் இந்த இடத்துக்கு வந்து இந்த சாட்சியை சொன்னதுக்கு ரொம்ப நன்றி இந்த சாட்சி மூலமாக பல பேர் கடவுளை அறிந்து கொள்வாங்க அது இல்லாமல் கடவுள்கிட்ட இன்னும் அதிகமான விசுவாசத்தை கொள்வாங்க நான் நம்புறேன் உங்கள் வருகைக்கு நன்றி வணக்கம் வணக்கம்